அவர் வந்து சுவாமி சித்பவானந்தாவை பற்றி பேசினார். இவரும் இன்னொருத்தர் ரெண்டு மாணவர்கள் தான் இந்தியர்கள், மீதி எல்லாரும் வெள்ளக்காரங்க. காங்கிரஸ் கட்சிக்கு இப்ப அஷ்டமத்துல சனின்னு நினைக்கிறேன். பின்லாந்து பிரதமருக்கு வயது ஆச்சரியப்படாதீங்க, 34. வணக்கம், முதல்ல என்னுடைய பெற்றோரை வணங்குறேன், அப்புறம் என்னுடைய குருவை வழிபடுறேன், பிள்ளையார கும்பிடுறேன், அடுத்தது உங்களுக்கு எல்லாருக்கும் வணக்கம். பிள்ளையார்னு சொன்னதுல பிள்ளையார் சுழி ஞாபகம் வருது. சுழின்னா என்னது, வளைஞ்சிருப்பு, அதெல்லாம் வக்கரம். அதனாலதான் வக்கர குண்டம் அப்படின்னு சொல்றோம். சுழி முழுசா எடுத்துன்னா அது முழு வட்டம். அந்த முழு வட்டத்துக்குள்ள இந்த பிரபஞ்சமே அடங்கும். அவர் கையில இருக்கும் கொழக்கட்டை இருக்க மோதகம், அதுலயும் பூர்ணம் இருக்கு, முழுமை முழுசா இருக்கு, அதெல்லாம் பூர்ணம். அப்புறம் இவரது சுழி இருக்க மற்ற சுழிகளை எல்லாம் முழுசா பண்ணிடும், எல்லா சுழியும் முழுசா பண்ணிடும். வளைஞ்ச கொம்போடு இந்த பிள்ளையார் சுழி ஆரம்பிக்கும், இப்படிதானே ஆரம்பிக்கும். அப்புறம் கடைசியில் நேர் கோடா முடியும், பார்த்துருக்கோம் இல்லையா. அதாவது வக்கரத்தை போலவே அவர் நேரானவரும் கூட, நேரானவர் நேர்மையானவர். நாம் போடுற இந்த பிள்ளையார் சுழி ஊ போறதா இருக்கும், ஊ தமிழ்ல ஊ எழுதணும்னு அப்படிங்க, அதுதான் பிள்ளையார் சுழி. இந்த ஓம்ங்கிறோமே அது ஆ ஊ ம், இந்த மூணு ஜென்ரல் தான் ஓம். ஆங்கிலத்துல ஓஎம்னு எழுத மாட்டாங்க, ஏயுஎம்னு எழுதுவாங்க, ஊ. அதுதான் நடுவில் இருக்கிறது, அதாவது பிரணவத்தினுடைய நடுவில் இருக்கக்கூடிய எழுத்து தான் ஊ, அதுதான் இந்த பிள்ளையார் சுழி. இந்த பிள்ளையார் சுழியில நிறைய தத்துவங்கள் இருக்கு, என்ன அதை அப்புறமா பார்க்கலாம். இப்ப இன்னைக்கு காலையில என்னுடைய ஒரு நண்பரோட பேசிக்கிட்டு இருந்தேன், அவர் நண்பர்னு சொல்ல முடியாது, அவர் பேர் வந்து கணேசன். அவர் வந்து ஒரு என்னை விட ரொம்ப பெரிய அறிவாளி, நான் அறிவாளின்னு சொல்லிக்கல, அவர் ஒரு பெரியவர், அதனால பெரியவர் கணேசன்னே சொல்றேன். அவர் வந்து சுவாமி சித்பவானந்தாவை பற்றி பேசினார். இந்த சித்பவானந்தா யாருன்னா, நமது முன்னாள் மத்திய நிதியமைச்சர், முன்னாள் மகாராஷ்டிர ஆளுநர் திரு சி சுப்பிரமணியத்துக்கு நெருங்கிய உறவுக்காரர், அவர் தான் அந்த சுவாமி சித்பவானந்தா. இவர் பொள்ளாச்சிக்கு பக்கத்துல செங்குட்டைப்பாளையம்ங்கிற ஊர்ல பிறந்தார், 1898. இவர் காலமானது 1985. இவருடைய தந்தை பெயர் வந்து திரு பி கே பெரியண்ணன் கவுண்டர், தாயார் வந்து திருமதி நஞ்சம்மையார். அங்க பொள்ளாச்சிக்கு பக்கத்துல ஸ்டேன்ஸ் பள்ளிக்கூடத்துல தான் படித்தார். அப்போ இவரும் இன்னொருத்தர் ரெண்டு மாணவர்கள் தான் இந்தியர்கள், மீதி எல்லாரும் வெள்ளக்காரங்க, அதை படித்தார். படிச்சுட்டு அப்புறம் இங்கே சென்னையில் வந்து பட்டம் பெற்ற பிறகு இவரை இங்கிலாந்துக்கு அனுப்புறதுக்காக அவங்க பெற்றோர்லாம் முடிவு பண்ணாங்க. அந்த நேரத்தில் இவர் வந்து சுவாமி விவேகானந்தருடைய புத்தகம் ஒன்று படிக்கிறார். அதுக்கு ரொம்ப ஆர்வம் ஏற்பட்டு இங்கே சென்னையில் இருக்கிற ராமகிருஷ்ண மடத்துக்கு சென்று அங்குள்ள சுவாமியார்களோடு நிறைய பேசிக்கிட்டு இருக்கார். அதுக்கு பிறகு வேலூர் மடத்துக்கு போறார் கல்கட்டால, அங்க கொஞ்ச நேரம் இருக்கார், சன்னியாசி ஆகிடுறார். அவர் சன்னியாசம் வாங்கிட்டார், இங்கிலாந்துக்கு போக வேண்டியவர். எப்படியெல்லாம் வாழ்க்கையில திருப்பு முறை வருதுன்னு பாருங்க. இந்த சுவாமி சித்பவானந்தர் தான் திருச்சிராப்பள்ளிக்கு பக்கத்துல திருப்பராய்த்துறையில் இருக்கக்கூடிய ஸ்ரீ ராமகிருஷ்ண தபோவனம் அப்படிங்கிற ஒரு பெரிய ஆசிரமத்தை நிறுவனம், ரொம்ப புகழ்பெற்றது. சரி, இந்த நம்ம இந்த நிகழ்ச்சி இருக்கிய கதம்பம், இது வந்து ஒரு கலவை. கலவைன்னா என்னது, இதுல என்ன வேண்டாம் சொல்லலாம், என்ன வேண்டாம் பேசலாம், அப்படிதான் ஆரம்பிச்சிருக்கோம். இன்னைக்கு எதோ அரசலாம்னா, இப்ப எல்லாருமே எதை பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க, இந்தியாவில என்ன ராஜஸ்தானை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. காங்கிரஸ் கட்சிக்கு இப்ப அஷ்டமத்துல சனின்னு நினைக்கிறேன், ஏன்னா சிந்தியா வெளியேறினாரு, இப்ப பைலட்டும் வெளியேறிட்டார், கிட்டத்தட்ட வெளியேறிட்டார், அவ்வளவுதான். இது ஒரு விசித்திரமான உலகம் அப்படின்னு என்னுடைய பாட்டி சொல்லுவாங்க.
இந்த அரசியல் இருக்க அதை விட விசித்திரமானது. காங்கிரஸ் வந்து ஏற்கனவே ஒரு தர்மசாலியை இழந்தது சிந்தியாவை, இப்போ இன்னொரு தர்மசாலியும் இழந்து விட்டது பைலட்ல. சுதந்திரம் கிடைச்ச போது காந்தி சொன்னார் காங்கிரஸ் கலைச்சுடணும், சீக்கிரம் அதை நடந்துடும் நினைக்கிறேன், தானாவே கலைஞ்சிடும் நினைக்கிறேன். இப்ப இருக்கிற நிலைமையை பார்த்தா 5 ஆண்டுகளுக்கு முன் இதே ஜோதிராதித்ய சிந்தியாவும் இதே சச்சின் பைலட்டும் தான் காங்கிரசின் வருங்காலம் அப்படின்னு நினைச்சாங்க. சுறுசுறுப்பான துடிப்புள்ள எல்லோரையும் கவரக்கூடிய மிக அழகாக பேசக்கூடிய இளைஞர்கள். 2014 காங்கிரஸ் மத்தியில பதவி எழுந்த போது இவர்களை போல 30-40 வயது உள்ள இளைஞர்கள் பலர் தேசிய அளவில் இருந்தாங்க. அவர்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்திருந்தா கட்சிக்கு இன்னும் ஊக்கமும் கிடைச்சிருக்கும், உத்வேகமும் கிடைச்சிருக்கும். இந்த மற்ற ஜனநாயக நாடுகளை நாம பார்ப்போம், ஒரு நிமிஷம் பார்ப்போம். நான் கட்சி தோல்வி வரும்போது இளைய தலைவர்களை முன்னுக்கு கொண்டு வருவாங்க, அவங்க ஆற்றலை பயன்படுத்திப்பாங்க. பிரிட்டன்ல தொழிற்கட்சி 18 ஆண்டுகள் வனவாசத்தில் இருந்தபோது அவங்க என்ன பண்ணாங்கன்னா 43 வயது உள்ள டோனி பிளேயர் அவர் கட்சியை ஆட்சியில் அமர்த்தினார். 13 ஆண்டுகளுக்கு பிறகு டேவிட் கேமரோன் கன்சர்வேட்டிவ் கட்சியை மீண்டும் ஆட்சி கட்டலுக்கு அழைத்து வந்தார், அவருக்கும் 43. பிரான்சில் இமானுவேல் மேக்ரான் இதையே செஞ்சார். அமெரிக்காவில் பில் கிளிண்டன் எடுத்துங்க, ஜார்ஜ் புஷ் எடுத்துங்க, பராக் ஒபாமாவை எடுத்துங்க, அவங்களும் இப்படிதான். இப்போ பின்லாந்து பிரதமருக்கு வயது ஆச்சரியப்படாதீங்க, 34. ஆக ஒரு கட்சி தோல்வி வரும்போது இளைய தலைவர்களை நம்பலாம், நம்புவாங்க, நம்பணும், இதுதான் லாஜிக்கல். அந்த காலத்தில் காங்கிரஸ் அதை செஞ்சிருக்கு. எப்படின்னு கேட்குறீங்களா, 1929 ஜவஹர்லால் நேரு காங்கிரஸ் தலைவரானார், அப்போது அவருக்கு 40. 1966 இந்திரா காந்தி நம்ம நாட்டுக்கு பிரதம மந்திரி ஆனார், அவருக்கு 48. 18 ஆண்டுக்கு பிறகு ராஜீவ்காந்தி பிரதமர் ஆனபோது அவருக்கு 40. இன்னொரு எடுத்துக்காட்டு, 2017 ராகுல் காந்தி காங்கிரஸ் தலைவரான போது அவருக்கு 47. ஆக 4 தலைமுறைகளுக்கு நேரு குடும்பத்தினர் இளம் வயதிலேயே கட்சி தலைவர்கள் அல்லது பிரதம மந்திரி ஆகியிருக்கிறார்கள். அதாவது ஒரு விஷயத்த நாம பார்க்கணும், இவங்க அத்தனை பேரும் ஒரே குடும்பத்தை சேர்ந்தவங்க. இந்த சிந்தியாவும் பைலட்டும் அந்த குடும்பத்தை சேர்ந்தவர்களா இல்லையே, அதுதான் முக்கியம். அதை விட முக்கியமா இன்னொரு விஷயம் இருக்கு, இவங்க ராகுலுக்கு சம வயது உள்ளவர்கள். இங்குதான் இருக்கு பிரச்சனை. இந்த பழையன கழிதலும் புதியன புகுதலும் அப்படிங்கிறது ஒரு குடும்பத்துக்கு மட்டும்தான் பொருந்தும், அதுதான் காங்கிரஸ், மற்றவர்களுக்கு இல்லை. இப்போது புரிகிறதா இப்பாட்டி சொன்னது கரெக்ட்னு? இது ஒரு விசித்திரமான உலகம். 2014 தேர்தல் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா 11 கோடி மக்கள் காங்கிரசுக்கு வாக்களித்தாங்க. இங்க ஜனநாயகத்துக்காக இல்லைன்னாலும் அந்த கட்சியின் பாரம்பரியத்துக்காக கூட இல்லைன்னா கூட குறைஞ்சபட்சம் வாக்களிச்ச மக்களுக்காகவாவது காங்கிரஸ் இன்னும் கொஞ்சம் நியாயமா நடந்து கொள்ள வேண்டாமா? ஆனா முதல் நடவடிக்கையா அந்த காங்கிரஸ் கட்சியினுடைய செயற்குழுக்கு ஒரு தேர்தல் நடத்த வேண்டாமா? காங்கிரசுக்கு திறமை ஒரு பிரச்சனையே இல்லை, முதுமைதான் தகுதி, அப்படிதான் தோன்றது. இன்னைக்கு இன்னொரு சின்ன ஒரு ஆன்மீக விஷயத்த நான் படிக்கிறேன். இது வந்து பாரதியார், சுப்பிரமணிய பாரதியார் எழுதின பகவத்கீதை. இதுல ஒரு சின்ன விஷயத்தை இப்ப நான் படிக்கிறேன். அவர் சொல்றார், பெண்டு பிள்ளைகளை துறந்து விட்ட மாத்திரத்திலேயே ஒருவன் முக்திக்கு தகுதி உடையவனாக விட மாட்டான். இதே ஸ்ரீ பகவான் கீதையில் உபதேசிக்கிற கொள்கை.
பெண்டு பிள்ளைகளையும் சுற்றத்தாரையும் இனத்தாரையும் நாட்டாரையும் துறந்து செல்பவன் கடவுளுடைய இயற்கை விதிகளை துறந்து செல்லுகிறான். ஜன சமூக வாழ்க்கையை துறந்து செல்வோன் வலி இல்லாமையால் அங்கனம் செல்கிறான். குடும்பத்தை விடுவோன் கடவுளை துறக்க முயற்சி பண்ணுகிறான். துறவிகளுக்குள்ளே பட்டணத்து பிள்ளை சிறந்தவர் என்று தாய்மானவர் பாடியிருக்கிறார். அந்த பட்டணத்து பிள்ளை என்ன சொல்லுகிறார்? அறத்தான் இயற்றும் அவனிலும் கோடி அதிகமில்லா துறந்தான் அவனில் சதகோடி உள்ள துறவுடையான் மறந்தான் அறக்கற்றறிவோடு இருந்திருவாதனை அச்சிறந்தான் பெருமையை என் சொல்லுவேன் கட்சி ஏகம்பனே. இல்லறத்துறவை காட்டிலும் உள்ளத்துறவு சதகோடி மடங்கு மேல் என்று மேலே பட்டணத்தடிகள் சொல்லுகிறார். தாம் துறவியாதலால் இங்கனம் கூறினார். உள்ளத்துறவுதான் செயற்கூறியது என்றும் மனை துறவு செய்ய ஒண்ணாதது ஒரு பாவம் என்றும் தான் சொல்லுகிறேன். பாவமாவது யாது, புண்ணியம் என்பது எத்தனை? பிறகு சந்திக்கலாம். ரொம்ப வணக்கம்.